நிறைய வணக்கம். முதல்ல வந்து இந்த படம் இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா கொஞ்சம் படம் நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிருந்துச்சு. படம் முடிந்தும் சில பல காரணங்களால் ஒரு சின்ன தடங்கள் இருந்துச்சு. மாறி இந்த படம் வந்து செப்டம்பர் 6 வர்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு அறிமுக விழாவாக இதை எடுத்துக்கலாம். இந்த படத்தை வந்து நல்லபடியாக வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நல்லபடியாக சேர்த்தணுன்ட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மதகஜராஜா படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது இந்தியில் ஒரு 70s பாதிப்பில் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. டான், த ஆக்ஷன் ரிப்ளே, தீவார், நிறைய இந்த மாதிரி ஒன்ஸ் அப் ஒன் டைம் இன் மும்பைன்ட்டு இந்த 70s பாதிப்பில் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா 80s தான் நான் வந்து சினிமா மேலே ஆர்வமே சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். அந்த காலகட்டம் ரஜினி சார், கமல் சார் ஒரு புயல் மாதிரி மேலே சூப்பர் ஸ்டார்ஸாக வந்துட்டு இருந்த பீரியட். நல்ல ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் என்டர்டெய்னர், அதாவது ரொம்ப வந்து அறிவை சோதிக்காமல் யோசிக்க விடாமல் ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஹியூமர், நல்ல கலர்ஃபுல் விஷுவல்ஸ், அழகான ஹீரோயின்கள், பிரச்சனை இல்லாத காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு தெளிவான நீரோடை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு முரட்டுக்காலை சாரகலாவளவன், போபி ராஜா, இந்த மாதிரி படங்கள். எனக்கு இந்த படத்தில் பார்க்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் வரணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு 80s வந்த மாதிரி டிப்பிக்கல் ஒரு ஃபீல் குட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், அதோட ஒரு ரிசல்ட் தான் வந்து மதகஜராஜா. ஒரு இதுக்கு முன்னாடி என் வந்த ஹியூமர் படங்களுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணி சில சாதாரண சுமாரான படங்கள்லாம் கூட கரெக்ட் டைம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நான் உயிரை கொடுத்து பண்ணின ஒரு நல்ல படம் இவ்வளோ ரிலீஸுக்கு தாமதமாச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் நல்ல வேலையாக படத்தில் கதாநாயகனாக மட்டும் நடிக்காமல் படத்துக்கும் ஒரு ஹீரோவாக விஷால் முன் வந்து இந்த படத்தை வந்து இப்போ வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக அன்பண்ணேன். அன்பண்ணை கூட வந்தோடனே அது ஒரு இந்த படத்துக்கு ஒரு யானை பலம் வந்துடுச்சு. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் அந்த படத்தை பற்றி நான் நிறையா சொல்லணும், பட் படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு திட்டாதீங்க. ஏன்னா இட்ஸ் ஒரு கமர்ஷியல், ஒரு மாஸ் ஜாலியான என்டர்டெய்னர், ஒரு 2 மணி நேரம் வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஹீரோயிசம் இருக்கிற ஒரு அருமையான படம். இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை கொடுத்தவர் ஒரு ஹீரோ விஷால். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஒரு படம் கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்காக சில அவர்கிட்ட சில மேட்டர்லாம் சொல்லியிருந்தேன், உடம்பெலாம் ரெடி பண்ண சொல்லி அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் ஷூட்டிங் தான் வைக்க முடியல பிகாஸ் ஆஃப் டேட் ப்ராப்ளம் அது இதுன்ட்டு. ஒரு 6 மாதம் பச்சை தண்ணியெல்லாம் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிடும்போது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மோந்தெல்லாம் பார்த்துட்ருப்பார் சாப்பிட முடியாமல். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நடித்ததுக்கான பலன் வந்து இந்த படத்தில் ரிசல்ட் கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு இன்னைக்கு வேணும். அதே மாதிரி படத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்டார் காஸ்ட், அஞ்சலி வருண் ரெண்டு ஒரு அழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அப்புறம் சந்தானம், இதுக்கு முன்னாடி என் படங்களில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான், சில படத்தில் நிறையா வந்தாலும் ஒரு லிமிட்டடான நாட்கள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். கலகலப்பில் பார்த்தீங்கன்னா 5 நாள், தீயா வேலை செய்யணும் குமாரில் ஒரு 7 நாள் தான் பண்ணியிருந்தார். பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே சந்தானம் வந்திருக்காரு. காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேரக்டராகவும் டெல் எண்டு சாங் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஹியூமர் பண்ணியிருக்காரு சந்தானம். அதே மாதிரி மனோபாலா சார், சிட்டி பாபு ஃபுல்லாக நல்ல அருமையான ஸ்டார்கள், சோனு சோட், அப்புறம் வந்து ஒரு அருமையான டெக்னிக்கல் க்ரூ. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் க்ரூ, நம்ம கேமராமேன் ரிச்சர்ட், மியூசிக் விஜய் ஆண்டனி, எடிட்டிங் பிரவீன் ஸ்ரீகாந்த், டைலாக் வெங்கட் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான டீம் கிடச்சிது. ஸோ எல்லா டீம் கூட லிரிக் ரைட்டருக்கு பா விஜய் அண்ட் அண்ணாமலை எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய எல்லா ஒரு ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் போல தேவை.